ஃப்ரெண்ட்ஸ், புவி சமையல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு குருமா தாங்க உங்களுக்கு ரெசிபி போட்டிருக்கேன். அது என்ன குருமா, அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இது வந்து நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு தான் இதில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஜாஸ்தி வேணும்னா இதை அப்படியே நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு குருமா தாங்க. வாங்க அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சதுங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அரை தக்காளி. ஏன்னா தக்காளி விலை ஜாஸ்திங்கிறதுனால நான் அரை தக்காளி தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, கடுகு வேண்டாங்க தாளிக்கிறதுக்கு. அப்புறம் மஞ்சள் தூள், வெள்ளைப்பூண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கேஸு, அதனால தான் உங்களுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இவ்வளோதாங்க நம்ம இந்த குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். தேங்காய் கிடையாது, ஸ்பைசி எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றியாச்சு. சோம்பு போட்டுக்கலாம். கடுகு போடாமல் சோம்பு போட்டு தாளிச்சிங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியமே, ஒரு கண்ணாடி பதம் இந்த ப்ரௌன் கலரில் வரும். இப்போ நம்ம கட் பண்ண பொடியாக கட் பண்ண பூண்டுங்க, இதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த குருமா ஏன் நான் சட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மித்த குருமா சப்பாத்திக்கு நீங்கள் வெறும் தேங்காய் பட்டை கிராம் தானே போட்டிருப்பீங்க, அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க, பச்சை மிளகாயும் வதக்கிக்கோங்க. இதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே தேவையில்லை. டக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சுங்க. தக்காளி, அரை தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். தக்காளி விலை ஜாஸ்திங்கிறதுனால அரை தக்காளி. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சப்பாத்திக்கு வந்து இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரிங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும்னா நல்லா அடித்து பிசைங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சிருங்க. அப்போ தான் இந்த குருமாவுக்கு நல்லா ஒரு கட்டி பதத்துக்கு வரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசித்து இதில் சேர்த்தாச்சு. நான் இந்த மாதிரியே உங்களுக்கு சட்டுன்னு செய்கிற மாதிரி உங்களுக்கு சமையல் போடுறேன், குயிக்காக வேலை முடிகிற மாதிரி. அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஊற்றுங்க. தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உருளைக்கிழங்குலாம் மசித்து போட்டதுனால அந்த கட்டி பதத்துக்கு நம்ம குருமா வந்துடும். உப்பு சேர்த்துக்கலாம். இதே மெத்தடு தாங்க பூரி மசாலுக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக கடலை மாவு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா பூரி மசால் நல்லா திக்காக வரும். சப்பாத்திக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குருமா தயாராகிடுச்சிங்க. தேங்காய் இல்லாத, ஸ்பைசி இல்லாத ஒரு சட்டுன்னு ஒரு குருமா சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி உங்களுக்கு நிறையா ரெசிபீஸ் போடுறேன். நன்றி, வணக்கம்.